ஓம் சாந்தி. 14/7/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அனைத்து தொடர்புகளையும் விட்டுவிட்டு ஒரு பரமாத்மாவாகிய என்னிடம் புத்தியினுடைய தொடர்பை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் எனது வசிப்பிடத்திற்கு வந்து விடுவீர்கள், சாந்திதாமத்திற்கு வந்து விடுவீர்கள். கடைசி நேரத்தில் நற்கதி கிடைக்கும். கேள்வி: யார் அமைதியான நிலைக்கு செல்ல விரும்புகின்றனரோ அவர்களுக்கு எத்தகைய விஷயம் பிடிக்காது? யார் அமைதியான நிலைக்கு செல்ல விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு எது பிடிக்காது? பதில்: அவர்களுக்கு கடிகார ஒலியும் கூட பிடிக்காது. அந்த டிக் 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 எனக்கூட சவுண்டு கூட பிடிக்காது. ஏனென்றால் சுய தேசத்தில், அதாவது அந்த நிராகார உலகத்தில் எந்த ஒரு சப்தமும் இருக்காது. அதனால் நீங்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்கான முயற்சியை செய்கிறீர்கள். நீங்கள் அசரீரியாகி தங்களின் சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பாபாவின் தேசத்தையும் பாபாவையும் சேர்த்து நினைவு செய்ய வேண்டும். பாடல்: பக்தர்களின் புகாரை கேளுங்கள். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், எப்போதெல்லாம் தர்மத்திற்கு அதிகமான இழிவு ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகிறேன். இந்த முந்தைய கல்பத்தின் போது கூறப்பட்ட அதே மகா வாக்கியம் மிக சாதாரண சரீரத்தின் மூலமாக ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. அதுவே கீதையாக உருவாகியுள்ளது. எப்போது தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகிறதோ, அல்லது அநேக தர்மங்கள் வந்துவிடுகின்றனவோ, மேலும் தேவதா தர்மத்தினுடைய பெயர் முற்றிலுமாக காணாமல் அழிந்து போய்விடுகின்றதோ, அப்போது தேவதா தர்மத்தினர் தங்களை ஹிந்து என சொல்லிக்கொள்கின்றனர். பரமாத்மா சொல்கிறார், நானோ சர்வவியாபி அல்ல. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று குழந்தைகளாகிய உங்களுடைய முன்னிலையில் வெளிப்படுத்தியுள்ளேன். எதுவரை நான் எனது ஞானத்தை நானே வந்து சொல்லவில்லையோ, எதுவரை நான் எனக்குள் இருக்கக்கூடிய ஞானத்தை நானே வந்து சொல்லவில்லையோ, அதுவரை யாராலும் என்னை அறிந்து கொள்ளவும் முடியாது, யாரும் என்னிடம் வந்து சேரவும் முடியாது. அதனால் நான் வரவேண்டியதாக இருக்கிறது. நான் வருவது கல்பத்தின் சங்கமயுகத்தில். மேலும் நான் எப்போது வருகின்றேனோ அப்போது தத்துவ ஞானிகள், சாதுக்கள், மகான் ஆத்மாக்கள் அநேகர் உள்ளனர். அவர்களும் தவறான ஞானத்தை தருகின்றனர். அதாவது நாம் அனைவரும் பரமாத்மா ஆவோம் என்று. இப்போது ஒரு புறம் பரமாத்மாவே சர்வவியாபி என்றும், இன்னொரு புறம் பரமாத்மா ஒருவர் என்பதாக சொல்கின்றனர். இன்னொரு புறம் அவர்களின் அநேக வழிமுறைகள். அப்போது பரமாத்மா சொல்கிறார், இவ்வளவு அநேக வழிமுறைகளுக்கு முடிவு கட்டிவிட்டு ஒரு வழியை மட்டுமே ஸ்தாபனை செய்வதற்காக நான் வர வேண்டியதாக உள்ளது. பலர் பலவிதமான வழியை கூறிக்கொண்டிருக்கின்றனர். பாபா சொல்கிறார், இப்பொழுது அநேக விதமான வழிமுறைகளுக்கு முடிவு கட்டிவிட்டு ஒரு வழியை மட்டுமே ஸ்தாபனை செய்வதற்காக நான் வர வேண்டியதாக இருக்கிறது. இதில் இன்னொரு முரளி, இரண்டாவது முரளி: ஓம் சாந்தி. கடிகாரத்தின் சப்தம் கூட வேண்டாம். ஏனென்றால் இப்போது நமக்கு வானப்பிரஷ்ட நிலையாகும், சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையாகும். நாம் சப்தத்தை கடந்து ஆத்மாக்கள் வசிக்கும் நிராகார உலகத்திற்கு செல்வோம். அந்த சுயதேசத்தில் எந்த ஒரு விதமான சப்தம் இருப்பதில்லை. நம்முடைய பாபா அந்த தூர தேசத்தில் வசிப்பவர். அவர் அங்கிருந்து தான் வருகிறார். இந்த
அந்நிய தேசத்திற்கு ஏன் வருகிறார்? அந்த அமைதியான உலகத்திலிருந்து இந்த சப்தமான உலகத்திற்கு ஏன் வருகிறார்? அவர் இந்த பழைய சிருஷ்டியை விநாசம் செய்து புதிய தெய்வீக சிருஷ்டியை ஸ்தாபனை செய்வதற்காக. பாருங்கள், பரமாத்மா தெய்வீக வம்சாவளியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய ராயல் குலத்தில் வர வேண்டுமென்றால் இந்த உடலை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்போது ஞான அமிர்தத்தினால் உங்களை தூய்மைப்படுத்தி என்னுடன் அழைத்து செல்வேன். இது உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுவதாகும். மர்ஜீவா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவே உண்மையான மரணமாகும், இனிமையான மரணமாகும். இதனால் நம்முடைய உண்மையான பாபாவின் மடியில் வந்து விடுகிறோம். பாருங்கள், எவ்வளவு நன்றாக ஒவ்வொன்றையும் பாபா புரிய வைக்கிறார். பிறகும் மன்மன பவ மத்யாஜி பவ என்று சொல்லிவிடுகிறார். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னுடைய உண்மையான சுய தர்மத்தில் நிலைத்திருந்து அசரீரியாகி பாபாவினுடைய தேசத்தில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும், சைலன்ஸில் இருக்க வேண்டும். இரண்டாவது, ராயல் குலத்தில் வர வேண்டுமென்றால் இந்த சரீரத்தை பரமாத்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு தந்தைக்கு சமமாக தூய்மையாக வேண்டும். வரதானம், பாபாவின் மூலம் கிடைத்திருக்கின்ற அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய ஞானம் மற்றும் யோகி ஆத்மா ஆகுக. பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய ஞானம் மற்றும் யோகி ஆத்மா ஆகுக. விளக்கம், பாப் தாதா குழந்தைகளை அனைத்து பொக்கிஷங்களினால் நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகிறார். ஆனால் யார் நேரத்திற்கு தகுந்தார் போன்று ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுடைய பொக்கிஷம் சதா அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய பொக்கிஷம் சதா அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் விரும்பவில்லை, ஆனால் நடந்துவிட்டது என்று ஒருபொழுதும் சொல்ல முடியாது. பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்த ஞானம் மற்றும் யோகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் முதலில் சிந்திப்பார்கள், பிறகுதான் செயல்படுவார்கள். யோகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் முதலில் சிந்திப்பார்கள், பிறகு செயலில் இறங்குவார்கள். அவர்களுக்கு நேரத்திற்கு தகுந்தபடி டச் ஆகும், நினைவிற்கு வரும். அதை கேட்ச் செய்து கொண்டு நடைமுறையில் கொண்டு வருவார்கள். ஒரு நொடியும் கூட செய்த பிறகு சிந்தனை செய்தோம் என்றால் அவர்களை ஞானம் மற்றும் யோகி ஆத்மா என்று சொல்ல முடியாது. ஸ்லோகன், சுபாவம் மற்றும் சிந்தனைகளில் வேறுபாடு இருந்தாலும் கூட அன்பில் வேறுபாடு இருக்கக்கூடாது. சுபாவத்தில் மற்றும் சிந்தனைகளில் வேறுபாடு இருந்தாலும் கூட அன்பில் வேறுபாடு இருக்கக்கூடாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.